பாதாளம் கர்த்தரை துதியாது. பாதாளத்தில் கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கப்படுவதில்லை. பூமியோ கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருக்கும். பூமியில் கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கப்படும். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இயேசுவானவரை தங்கள் ஜீவனாக கொண்டிருக்கிறவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பார்கள். இதை அறிந்திருந்த சங்கீதக்காரனாகிய தாவீது 22 சங்கீதம் 26 வசனத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்பதாக எழுதியிருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்கள். நீங்கள்தான் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பீர்கள். விசேஷித்த விதமாக இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், நமக்கு ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். அவைகளையெல்லாம் நினைத்து கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுக்கிறவர்களாக, கலகம் பண்ணுகிறவர்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாய் வாழாமல் முடிந்தவரை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இருதயம் வாழும்.